வணக்கம் மிஸ்டர் ஜெட்சன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கரிசல் பட்டி பால் பண்ணையோட முகவரியை சொல்லுங்களேன். ஓகே, இது வந்து கரிசல்பட்டிங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சேரன்மகாதேவி பக்கத்தில் இருக்குது. சரிங்க. அதாவது நமது பண்ணையில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருந்தாலும் இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு வந்து செனை பிடிக்கல, பருவத்துக்கு வரல. நான் இந்த கலப்பின பசுகள்லேயே ஒரு சில பேர் வந்து புல்லு பயன்படுத்துகிறாங்க, ஏஐ பயன்படுத்தினாலும் செனை நிற்கலன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகளும் அதற்கு தீர்வும் என்னங்க? கண்டிப்பாக சி, முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, இந்த இந்த செனை பிரச்சனை, இந்த இன்செமினேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். இது இது வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு இல்லை, சரி, இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். ஓகே, மாடை செனை பிடிக்க வைக்கிறது வந்து வந்து அவ்வளோ ஒரு இதில், இது வந்து இந்த ப்ராப்ளம் இப்போ பெரிய சயின்டிஃபிக் மெத்தடில் வளர்க்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஓகே, நமக்கு கொஞ்சம் நம்மளே மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நம்ம இதை ஒரு பிரச்சனையாக சொல்கிறோம், ஏன்னா இந்த கலப்பின பசுக்கள் எல்லாமே வந்து நீண்ட நாட்கள் நமக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்குது, நம்ம நாட்டு மாடு மட்டும்தானே? அதே தான், அதே தான். இப்போ இதில் வந்து முதல் நம்ம மைண்ட்லேயே முதல் நம்ம பார்க்க வேண்டிய அப்ரோச்சே அதுதான். சி, ஒன் காஃப் ஒன் இயர் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஐடியலிஸ்டிக்கானது. சரி, வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு ஐடியல், ரொம்ப ஒரு ஐடியல் கண்டிஷன். அதெல்லாம் வந்து நடக்குமாங்கிறது இது கஷ்டம், ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப குறைஞ்ச இடத்துல அதெல்லாம் நடக்குது, எல்லா இடத்துலாம் அதெல்லாம் நடக்காது. சரி, ஓகே, இப்போ அது நம்மகிட்ட நாட்டு மாடு இருக்கு, நம்ம நாட்டு மாடு அசால்ட்டாக வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடுது, அது அதில் பிரச்சனையே இல்லை. ஓகே, இதில் 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 அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஓகே, இந்த வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி, இன்னொன்று வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடலாம், அது ப்ராப்ளமா? அதுதான் பார்க்கணும் மெயினாக. கரெக்ட், உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாட்டுக்கு ஃபீடை ப்ராப்பராக வச்சிட்டோம்னா ஒரு 70% ஒரு ஒரு 60-70% ஆஃப் பீக் ப்ரொடக்ஷன் வந்து கீழே இறங்க போகிறதே இல்லை, இறங்கவே இல்லை. அதனால் அந்த கொஞ்சம் செனை பிடிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறத வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக எடுக்கலை. ஓகே, அதான் நம்ம எடுக்கலை. இப்போ நம்ம இந்த வந்து இந்த மாடுகள்லாம் ஒரு 6-7 மாதம் ஆயிட்டு, சரி, இப்போ தான் எல்லாம் செனை ஆயிருக்கு, இப்போ தான் செனை ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கும் வந்து அதோடய பீக்கிலேருந்து ஒரு 70%ல தான் இருக்குது. ஓகே, அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரியாக தெரியலை. ஓகே, கான்சன்ட்ரேட்டை ப்ராப்பராக வச்சு க்ரீனை சஃபிஷியண்டாக குடிச்சிட்டோம்னா அந்த கொஞ்சம் செனை பிடிக்க கொஞ்சம் தள்ளி போனாலும் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இப்போது மாடு வந்து பருவத்துக்கு வர்றதுலேயே ஒரு பிரச்சனையா, பருவம் வந்ததுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணினதுக்கப்புறம் செனை பிடிக்கலையா? ஓகே, பிரச்சனையே ரெண்டாவது தான், பருவம்லாம் வந்துடுது. ஓகே, 90% மாடு வந்து கரெக்ட் டைமுக்கு பருவத்துக்கு வந்துடும், பருவத்துக்குலாம் அந்த சைக்கிளில் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இன்செமினேட் பண்ணுறோம், அதில் பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ ப்ராப்ளமே அங்கே தான் இருக்குது, அங்கே தான் மக்களுக்கு வந்து இப்போ பிரச்சனையே இருக்குது. மல்டிபிள் டைம் போடுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிடிக்க மாட்டேங்குது. சி, இங்கே இங்கே தான் ப்ராப்ளம் வருது, இங்கே தான் மக்களுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்சு. ஓகே, ஸோ இதை என்ன பண்ண, இது என்ன பண்ணன்னா, இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஃபீடிங் இருந்துச்சுன்னா ஒரு இந்த இந்த ஒரு பயம் பெருசாக தேவையில்லை. இப்போ நான் ரொம்ப ஒரி பண்ணலை, சே, இப்போ சே, ஒரு சில பண்ணைகள் வந்து இன்செமினேட்டே பண்ணாமல் ரன் பண்ணுற பண்ணைகள்லாம் இருக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண பண்ணைகள் இருக்குது, ஏஐ போடாத பண்ணைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பண்ணை போடவே மாட்டாங்க. என்ன சொல்கிறான்னா, சொல்கிறான் அவங்களோட அப்ரோச் என்னென்னா, நம்ம வந்து மில்க் ப்ரொடியூசர், நம்ம வந்து ப்ரீடர்லாம் அப்படிங்கிறோம், ரைட், 7 மாதம் 7-8 மாதம் ஒரு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்லாட்டே வெளியே தள்ளிடுவாங்க, அடுத்த ஸ்லாட்டே இறக்கிடுவாங்க. ஓகே, அப்படிலாம் அப்படி பண்ணைகள்லாம் இருக்குது, அப்படி அப்ரோச்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டால் மட்டும்தான் பண்ணை ரன் பண்ண முடியுங்கிறதுலாம் இல்லை. சரி, ஓகே, ஸோ முதல்ல அந்த ப்ராப்ளத்தோட நம்ம நம்ம மைண்ட் செட்டே மாற்றிக்கிடணும். ஓகே, ஸோ அதனால் அதை சரி, ஆனால் மாடு கண்ணு மாடு சென்னையாகிறது நல்லது, சென்னையானா பீக் ஈல்டுக்கு வரும். மாடை சென்னையாக்குறதே பால் கறக்கிறது தான், அந்த இந்த ஒரே ஈத்தில் அதுக்கு நல்லா கறந்துக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் அது வந்து ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, சரி, இனிமேல் இதை எப்படி செனை பண்ணணுங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஓகே, சிம்பிள் மெத்தட், ஹீட்டுக்கு வந்த உடனே போய் ஏஐ போடுறது. ஓகே, ஏஐ போட்டுக்கிட்டே இருப்போம், மல்டிபிள் டைம் போட்டுக்கிட்டே இருப்போம். இது ஒன்று, இது ஒன்று, இது பார்த்தோம். அல்லனா புல் யூஸ் பண்ணுறோம், நாங்களும் புல்லாக வச்சுருக்கோம். நீங்கள் சென்ட்ராண்டு வந்து புல் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், புல் யூஸ் பண்ணி இப்போ புல்லு புல் வைக்கவே இல்லை, புல் வைக்கல, புல்லுலாம் ஒன்றும் சக்ஸஸ் ரேட்லாம் நிறைய இல்லை, புல்லில் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. முன்ன புல்லை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ரிஸ்கான வேலை, அது ஒன்று, நம்பர் ஒன்று. நம்பர் டூ வந்து எல்லா மாடும் இந்த புல்லுக்குலாம் கொடுக்காது, அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை நம்மகிட்ட. ஓகே, அதை கொண்டு அந்த ப்ராப்பராக போட்டோமா போடலையாங்கிறது நமக்கே தெரியாது. சரிதான், ஓகே, அது அது ஒரு ரிஸ்கான வேலை, அந்த வேலையை
ஒரு ரிஸ்க்கான வேலை. மாட்டை பிடிச்சி அதை போடுறதே வந்து ஒரு ரிஸ்க்கான வேலை. ஒருவேளை நாட்டு மாடு வளர்ப்புக்கான புல் வந்து 100% அது நாடு மேய போகும், அது ஒன்றுமே இல்லை. அங்கே புல் கண்டிப்பாக தேவை, அங்கே புல் கண்டிப்பாக தேவை, அது நல்லா இருக்கும். நம்ம இந்த புல்ல எனக்கு பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை, சக்ஸஸ் இல்லை, அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான வேலை. ஓகே, இன்னொன்று புல்லுனால டிசீஸும் பரவுது. ஓகே, அதனால் எனக்கு நான் அந்த புல்லுங்க கான்செப்ட் விட்டு வெளியே வந்துட்டேன். சரி, இப்போ ஏஐ தான் போடுறோம், ஏஐ தான் போட்டுக்கிட்டுருக்கோம், வேறு எதுவுமே பண்ணலை. ஓகே, இப்போ சாதா இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ன பண்ணலான்னா, 10 மாடு ஒரே நேரத்தில் சென்னை ஆக்கலாம், அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஆ, அடுத்த கேள்வி நான் அதான் கேட்க வந்தேன். இப்போது கால்நடைகளில் ஆடு வளர்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் பேசிஸ் தான் அது வந்து பருவத்துக்கு வருது, இதனால் ஒரு சில நேரத்தில் தான் வந்து குட்டிகள் என்னுடைய எண்ணிக்கை அதிகமாக வருது. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அதுலேயே ஒரு சில பண்ணையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தத்தில் நம்ம வந்து ஆடுகளை வந்து இத்தனை எண்ணிக்கையில் பருவத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து அதை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி எதுக்காகன்னா, நம்ம பண்ணையில் 40 மாடுகள் இருக்குன்னா, 40 ஒரு சேர கண்ணு போட்டதுன்னா அப்போ பீக் ஈல்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்போ சடனாக குறையும். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஆவரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு 10-10 பிரித்து நம்ம பருவத்துக்கு வர வைக்க முடியுமா? அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அந்த இடம் அப்படிதான் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேட்சாக பண்ணியிருக்கோம், 10-10 பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அது நல்லா தான் இருக்குது. ஓகே, அது நல்லதுங்களா? ஒரு இயற்கைக்கு மாறாக நம்ம பண்ணுறது ஒன்றும் பெருசாலாம் சொல்லிக்கல, இது வந்து ஒரு காமன் ப்ராக்டிஸ் தான் எல்லா இடத்துலையும். அதாவது கன்றுன்றதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான சத்துக்களோட நம்ம தீவனம் கொடுக்கும்போது அது ரொட்டீனா அடுத்தது ஒரு பருவத்துக்கு வர்றது தானே இயல்பு. அதுதான் இயல்பு, அது செய்யலாம், அதான் செஞ்சுக்கிட்டும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதில் என்னன்னா, இந்த டெய்லி ஒரு இன்செமினேட் பண்றவனா கூட்டு வர வேண்டியது இருக்கு. ஓகே, டெய்லி கூட்டு வர வேண்டியது இருக்குது, அதை ரெக்கார்டு வைக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு போட்டோம், அது அடுத்தால இது இந்த ஒரு பேட்சாக பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு ப்ராக்டிக்கல்லி ஈஸியாக இருக்குது. ஒரு பேட்சாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 மாடு நீங்கள் வந்து பருவத்துக்கு வர வைக்கிறீங்கன்னா, ஆமாம், எத்தனை நாட்கள் என்ன அதுக்கு தீவன மேலாண்மை? ஓகே, தீவன மேலாண்மைங்கிறது வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம டெய்லி கான்சன்ட்ரேட்லேயே டெய்லி மினரல்ஸ் கொடுத்துட்றோம். மினரல்ஸ் வந்து மாட்டுக்கு டெய்லி போயிடும். மினரல் மிக்சர் வந்து கொடுத்துட்றீங்க, டெய்லி கொடுத்துட்றோம். ஓகே, மினரல் மிக்சர் வந்து இந்த சென பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல். மினரல் மிக்சர் வந்து கொடுக்கறது எல்லாருமே காமனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சேர ஒரு குறிப்பிட்ட 10 மாடு நீங்கள் வந்து பருவத்துக்கு வர வைக்கணும்னா என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, செலக்ட் தான் பண்ணுறோம், ஐடென்டிஃபை தான் பண்ணுறோம். முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறோம், இந்த 10 மாடை அந்த பண்ணோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது வந்து ஒரு இல்லை, அந்த ஹார்மோன் சிமுலேஷனுக்குன்னு சம் மெடிசன் இருக்குது. ஆமாம் 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 ஆமாம், ஆட்டு பண்ணையெல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது போல் நீங்கள் எதுவுமே ஓரலாக எதுவுமே கொடுக்கணும், இது எல்லாமே இதான் இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் தான். ஓகே, அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு டைமில் எல்லாத்தையும் ஒன்று போல் ட்ரிகர் பண்ணுவாங்க. ஓகே, அதை ட்ரிகர் ஆகும், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, 8வது நாள் எல்லாம் கரெக்டாக ட்ரிகர் ஆகும். சரி, ஓகே, முதல்ல இது வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, முதல்ல இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னல் சிஸ்டத்தை க்ளீன் பண்ண தான் செய்யுது. ஓகே, இன்டர்னல் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணுவோம், அங்கே சிஸ்ட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அதை ஹீல் பண்ணும், அதை வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டாக இது போட்டோன்னே கரெக்டாக ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆன உடனே 2 தடவை ஏஐ பண்ணுவோம். நல்லா இருக்குது. 2 தடவை ஏஐனா எப்படி, என்ன இடைவெளியில்? ஓகே, மார்னிங் இன்றைக்கு மார்னிங், அடுத்த நாள் மார்னிங். ஓகே ஓகே, 2 தடவை 24 hours பிரேக்கில் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, அப்போ இந்த கலப்பின பசுக்கள் வச்சுருக்கிற பண்ணைகளில் அது பருவத்துக்கு லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை அதான் சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதான், அதே அதே கொஞ்சம் லேட் ஆனாலும் அதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆக்காண்டாம், பெரிய இஷ்யூ ஆக்காண்டாம். இன்னொன்று, சென்னையை பிடிக்காட்டாலும் அது ஒரு ரொம்ப என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாடு வாங்கினா தான் பிரச்சனை. இப்போ ரொம்ப ஒரு 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 80-90 அப்படி மாடை வாங்கிட்டோம்னா சென பிடிக்க வைக்கலாம் வழியே இல்லை. ஓகே ஓகே, ஒரு 50 ரூபாய்க்குள்ளெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அந்த எக்கானமி ஒர்க் அவுட்டே ஆகும். ஓகே, ஒரு 45 ரூபா மாடெலாம் ஒரு 13-15 லிட்டர் டெய்லி கறந்துச்சுன்னா அது சென பிடிக்கணும் அவசியமே இல்லை. ஓகே, மாடு நல்லா இருந்துச்சுன்னா அது சென பிடிக்காமல் வெளியே விற்றாலும் 25 ரூபாய்க்கு விற்றுரும். சரிதான், அதே சென பிடிக்க வச்சுட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சென பிடிக்க வைக்காண்டான்னு சொல்லலை, பட் ஆனால் அதை அந்த ப்ராப்ளத்தை வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டு எடுக்காண்டா, அதுக்கு நான் கொண்டக்கல்ல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண தேவையில்லை. அதே 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 அதே, அது வந்து முடியாத வேலை, முடியாத வேலை, முடியாத ரொம்ப நம்ம சி ரெண்டே ரெண்டு தான். இப்போ நம்ம இதை இப்போ நம்ம வந்து மில்க் ப்ரொடியூசர், நம்ம வந்து காஃப் ப்ரொடியூசர் இல்லை. ஓகே, ப்ரீடர் இல்லை, மில்க் ப்ரொடியூசர், அவ்வளோதான். அதுதான் ப்ரைமரி டாஸ்க்காக இருக்கணும். மில்க் எப்படி உற்பத்தி பண்ண போகிறாங்க தான் இருக்கணும். ஓகே, கண்ணுட்டி போட்டால் தான் பால் தரும், அது உண்மை தான். இப்போ இதிலே தந்துக்கிட்டு இருக்கேன், பரவாயில்லையா, நான் ரொம்ப ஒரி பண்ணுவேன்.
ஓகே, ஓரிரு மாதங்கள் கூட குறைஞ்சானாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது 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 வந்து ஒரு ப்ராக்டிக்கல், அது எல்லாருமே சந்திக்க தான் செய்வோம், எல்லாருமே சந்திக்க. ஒரே இன்ஜெக்ஷனில் இப்போ சிர பிடிக்கிறது ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அது இன்னைக்கு எவ்வளோ மினால் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சி ஏஐ இல்லையே, ஏஐ சக்ஸஸ் ரேட்டே 60 தான். ஓகே, 100 மாடு போட்டால் 60 மாடு தான் பிடிக்கும் ஐடியல் கண்டிஷனில். அப்படிங்கும்போது நம்மளே 10 மாடு போட்டோம்னா ஐடியலாகவே 6 மாடு தான் பிடிக்கணும். ஸோ அந்த செனரியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் தான். இதெல்லாம் இது வந்து இந்த தொழிலில் இருக்க சேலஞ்சு தான். ஸோ அதை பெஸ்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது இதுதான். நமது பண்ணையில் பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் வந்து கால்சியம் டானிக் கொடுத்துட்றீங்க. ஆமாம் ஆமாம். மாலையில் கலப்பு தீவனத்தோடு நீங்கள் வந்து தாது உப்பு கலவை மினரல் மிக்சர் கொடுத்துட்றீங்க. ஆமாம் ஆமாம். இதை முறையாக கொடுக்கும்போது மாட்டு பண்ணையில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, இது தின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இவ்வளோதான் மினரல் இவ்வளோ தான் கொடுக்குறோம், ஒரு 50 கிராம் கூட கொடுக்கல, அதுக்கு கம்மியாக தான் கொடுக்குறோம். ஆனால் இருக்கு. ஓகே, இருக்கு. காலையில் கால்சியம், மாலையில் மினரல், இதுதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, அதுக்கு சில டைம் இன்னும் 2 தடவை கூட கொடுக்கணுங்க மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நமக்கு முடியலை. இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்களா? நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. மாட்டு ஹெல்த்லேருந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கு தெரியுது. சரிங்க மிஸ்டர் ஜெட்சன், நம்மோட இந்த ஏஐயில் இருக்கிற, அதாவது மக்கள் நினைக்கிற பிரச்சனை என்ன, அது உண்மையாலும் பிரச்சனை தானா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ.